ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங் தான் சாமி கும்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முந்தின நாளே வீடு கழுவுறது, அப்புறம் விளக்கு கழுவிக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. இது பார்த்திங்கன்னா அருகம்புல், அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச அந்த பூ, வெள்ளை எருக்கு பூன்னு நினைக்கிறேன், சம்திங், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை சரியா. இதில் மாலை கோர்க்க போகிறோம். இப்போது விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பிரசாதம் பண்ணிடலாம், அதுக்கு வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு. பிரசாதமாக கோதுமை மாவில் செஞ்ச அப்பம், அப்புறம் மோதகம், அப்புறம் சுண்டலில் வச்சுருந்தாங்க அம்மா. ஃபஸ்ட்டு அப்பம் எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் நெய், மூணத்தையும் விட்டு நல்லா அப்படி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி லைட்டாக ஊற்றி ஊற்றி எடுக்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அப்பம் வந்து. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மோதகத்துக்கு தேவையான அந்த மாவும் உள்ளே வைக்கிற பூரண ஸ்டஃபிங் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து கொலக்கட்டை பிடிச்சி வச்சுட்டேன். அந்த கேப்பில் அம்மா சுண்டலை அவிச்சு வச்சுட்டாங்க. ஸோ பிரசாதத்துக்கான வேலையெல்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மாலை செய்கிறதுக்கு உள்ள நூல் இருக்குல்ல, அதை வச்சு தான் கொறுக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அருகம்புல் எடுத்துகிட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்பா அப்புறமா அந்த பூவை கோர்க்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊசியில் நூலை கோர்த்துட்டு உள்ள நடுவில் சென்டரில் குத்தி குத்தி எடுத்தாங்க. அது வந்து அழகாக மாலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே சும்மா இருக்கிறது தான். வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா இருக்கும். அப்புறமா பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரம், மற்றபடி இலை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மார்னிங்கே கொண்டாடினதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் எடுத்த வீடியோஸ், இனிப்பு சீடை, உப்பு சீடை, அப்புறம் ரவா லட்டு, அப்புறம் இந்த ஒரு லட்டு பிடிச்சிருந்தாங்க, பச்சைப்பயிறு வச்சு, பச்சைப்பயிரும் நாட்டு சர்க்கரையும் வச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும். அப்புறம் நாவல் பழம், இதெல்லாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சுருந்தோம். இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.